இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? விகாரி வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள். ஆங்கில தேதி மார்ச் மாதம் 12, 2020. நாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய திதி திருதியை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 வரை. பின்னர் மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சூலம் தெற்கு. இன்றைய சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரம். இன்று சங்கடகர சதுர்த்தி. மேஷ ராசி அன்பர்களே, நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்த காரியத்தில் இப்பொழுது தீவிரம் காட்டுவீர்கள். என்றாலும் சில கிரகங்களின் சஞ்சாரத்தால் அந்த காரியம் நிறைவேறுவது கடினம். எதிலும் பொறுமையாக செயல்பட்டு வருவது அவசியம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிருப்திகரமான சூழலே நிலவும். மாணவர்கள் கல்வியில் இன்னும் கூடுதல் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். ஆகையால் விளையாட்டு ஆர்வங்களை குறைத்து கொள்வது முன்னேற்றத்தை வழங்கும். தொழில் செய்பவர்கள் ஓரளவு நன்மைகளை எதிர்பார்க்கலாமே தவிர பெரும் முன்னேற்றத்தை எதிர்பார்க்க இயலாது. கலைஞர்கள் சில புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள். ஆனால் அந்த புதிய வாய்ப்புகளின் மூலமாக பொருளாதார நிலை உயருமா என்பது சந்தேகம்தான். கூட்டு தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஆனாலும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை. அதிக அளவில் பொருட்களை இருப்பு வைக்காதீர்கள். பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் பொறுப்புகள் கூடுதலாக இருந்து வரும். என்றாலும் பக்குவமாக சமாளித்து விடுவீர்கள். அதிக அளவு ரொக்க பணத்துடனோ விலை உயர்ந்த நகைகளுடனோ தகுந்த பாதுகாப்பின்றி பயணம் செய்யாதீர்கள். மனைவி வழி உறவினர் உதவிக்கரம் நீட்டுவார்கள். பொருளாதார நிலையில் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். சிக்கனமாக நடந்து கொள்வது அவசியம். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு சிறு சிறு தொல்லை ஏற்பட்டு பிறகு நீங்கும். ரிஷபராசி நேர்களே, பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. என்றாலும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வேலை பளு அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. உயரதிகாரிகளின் ஆதரவு முழுமையாக இருந்தாலும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் குறைந்தபட்ச முன்னேற்றம் உருவாகும். அது நாளடைவில் படிப்படியாக வளர்ச்சியடையும். மாணவர்களின் கல்வி ஆர்வம் சிறப்பான முறையில் இருந்து வரும். ஒரு சிலர் கல்வியோடு விளையாட்டுத் துறையிலும் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்பத்தில் உள்ள முதியவர்களின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்தி வருவது அவசியம். இதயம் தொடர்பான நோய்கள் சிலருக்கு தொல்லைகளை தரும். பித்தவாந்தி போன்றவற்றால் சிலர் அவதிப்பட்டு குணமடைவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடு மறையும். பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும். இருப்பினும் அவர்களை உங்கள் மனக்கட்டுப்பாடில் வைத்திருப்பது அவசியம். மகான்களில் தரிசனம் கிடைக்க வாய்ப்புண்டு. கலைஞர்களுக்கு தொழில்நுட்ப சிக்கல்களும் நடுவில் பணப்புழக்கத்தில் சரளமான போக்கு இருந்து வரும். சிலர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பை பெறுவீர்கள். பெரும் முதலீடுகள் எதையும் இன்று செய்ய வேண்டாம். மிதுன ராசி நேர்களே, தெய்வ பலம் மிகுதியாக காணப்படுவீர்கள். நீங்கள் எடுக்கும் காரியத்தில் இறுதியில் வெற்றியையே பெறுவீர்கள். தடைகள் வந்தாலும் எல்லாம் நன்மையாகவே முடியும். அவசரப்படாமலும் ஆத்திரப்படாமலும் பொறுமையாக நடந்து கொண்டால் சிக்கல்கள் உங்களை அணுகாது. சொந்த தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள். எச்சரிக்கையாகவும் தொழிலாளர்களிடம் சுமூகமாகவும் பழகி வந்தால் போட்டி நிறுவனங்களின் நடவடிக்கைகளால் பாதிப்பு உண்டாகாது. எழுத்து மற்றும் பத்திரிகை துறையினர் மிகுந்த முன்னேற்றமும் பொருளாதார நிலையில் உயர்வையும் காண்பீர்கள். பெண்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. ஆடை ஆபரண சேர்க்கை மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். சகோதர வழியில் உதவியை எதிர்பார்க்க முடியாது. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு சிலருக்கு உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுவதன் மூலம் பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். வேலைக்கு போகும் பெண்கள் உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றத்தை காண முடியும். வாயு பிடிப்பு வயிற்று வலியால் சிலர் அவதிப்பட்டு மீள்வீர்கள். தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்களை பெறுவீர்கள்.
கலைஞர்கள் கவனமாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து சென்றால் குடும்பத்தில் அமைதி நிலவும். கடக ராசிநேயர்களே, இன்று உங்களின் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். அதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளுக்காக தீவிரமாக முயற்சிப்பீர்கள். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பை பெறுவீர்கள். மருத்துவ பொருட்கள், உணவுப் பொருட்கள் போன்றவை நன்கு வியாபாரமாகி வியாபாரிகளுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தரும். சொந்த தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொண்டால் தொடர்ந்து வாய்ப்புகளை பெறலாம். பணியாளர்களிடம் கனிவாகவும் உண்மையாகவும் பேசி அவர்களை ஒற்றுமைப்படுத்துவது அவசியம். மாணவர்கள் வகுப்பில் முன்னணி இடத்தை அடையக்கூடிய வகையில் படிப்பில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருவீர்கள். புதிய இடம் வாங்குவது, புதிய வீடு கட்டுவது போன்ற திட்டங்கள் இருந்தால் அதை தற்போதற்கு தள்ளி போடுவது நல்லது. பணப்புழக்கத்தில் சரளமான போக்கை காண்பது கடினம். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். கடன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்றாலும் இப்போது கடன் வாங்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். குடும்பத்தில் புத்திரர் வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சிறு உபாதை தோன்றினாலும் உடனே மருத்துவரை அணுகுங்கள். பெண்களுக்கு சேமிப்பு செலவழியக்கூடிய சூழ்நிலைகள் தென்படும். இல்லத்தில் இனிமை கூடும். சிம்ம ராசி நேயர்களுக்கு, நீங்கள் இன்று இதுவரை சிந்தித்து செயல்பட்டு வந்த கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு உற்சாகமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களின் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும். மறைமுக வருமானங்கள் மனதை மகிழ்விக்கும். தொழில் வியாபாரம் மிகவும் லாபகரமாக நடைபெறும். அதன் காரணமாக தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி சிந்தியுங்கள். ஒரு சிலர் அந்த திட்டத்தை செயல்படுத்தி வெற்றியும் காண்பீர்கள். கூட்டுத் தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் காணப்படும். கூட்டாளிகளுடன் ஆலோசித்தே எந்த முடிவையும் எடுக்க வேண்டும். குடும்பத்தில் நிம்மதிக்கு குறைவிருக்காது. எல்லோருமே ஒற்றுமையாயிருப்பதன் காரணமாக பிரச்சனைகளுக்கு இடமில்லை. தாய்வழி சொந்தங்கள் மூலம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு நடைபெறக்கூடும். நீண்ட காலம் நோயால் துன்புற்று வந்தவர்கள் இன்று பூரணமாக அதிலிருந்து விடுபட்டு உடல் நலம் சீரடைவீர்கள். பிற மொழி பேசும் ஒருவரால் நட்பு புதிதாக கிடைக்கும். கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளையும் இதன் மூலம் பொருளாதார உயர்வையும் பெற்று மகிழ்வீர்கள். மாணவர்கள் படிப்பில் தீவிர அக்கறை செலுத்தி கல்வியில் முன்னணி நிலையை எட்டுவீர்கள். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு மறையும். பிள்ளைகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அவர்களை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்பத்திற்கு மாறான இடமாற்றத்தை பெற நேரிடும். இருப்பினும் அந்த மாற்றத்தை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வதே நல்லது. சொந்த தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். வாடிக்கையாளரின் திருப்தியை மனதில் கொண்டு செயல்படுங்கள். கூட்டுத்தொழில் வியாபாரம் கூட்டாளிகளின் ஒருங்கிணைப்பால் நல்ல லாபத்தை பெறும். மாணவர்கள் பரபரப்பாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் மனக்கலக்கம் அடையும் வகையில் சில சம்பவங்கள் அமையக்கூடும். எழுத்து மற்றும் பத்திரிகை துறையில் உள்ளவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். குடும்பத்தில் சில சலசலப்புகள் எழும். பெற்றோரின் கோபத்திற்கு ஆளாகாமல் அவர்களின் அறிவுரைகளையும் ஏற்று செயல்படுங்கள். ஆலய தரிசனம் கண்டுவர ஒரு பயணத்தை மேற்கொள்வீர்கள். புதியவர் ஒருவரின் தொடர்பால் சில அனுகூலங்களை அடையலாம். எதிர்பாராத தனவரவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. பொருளாதார நிலையில் மேன்மை இருந்தாலும் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது நலம். காவல்துறையில் பணியாற்றுபவர்கள் தங்கள் பணிகளில் மிகவும் கவனமாக செயல்படுங்கள். வாகனம் அடிக்கடி செலவை உண்டாக்கலாம். கலைஞர்கள் சக கலைஞர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் சில வாய்ப்புகள் கை நழுவக்கூடும். வியாபாரம் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் முயற்சி பெரும்பாலானவை இன்று வெற்றி பெறும். அவ்வப்போது ஏற்படும் சிறு சிறு சங்கடம் பாதிப்பை எதையும் ஏற்படுத்தாது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு நல்ல முறையில் இருந்து வந்தாலும் உங்கள் பணிகளின் மூலம் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. சொந்த தொழில் செய்பவர்கள் சில சிரமங்களை சந்தித்தாலும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் அவற்றை சமாளிப்பீர்கள்.
கூட்டு தொழில் வியாபாரத்தில் குறைந்தபட்ச லாபம் கிடைக்கும். மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். கலைஞர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் வராது என்றாலும் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்க வாய்ப்பிருக்கிறது. மகன் அல்லது மகளால் மனக்கலக்கம் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். கடன் கொடுக்கல் வாங்கலில் நிதான போக்கு அவசியம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதாக இருந்தால் தக்க நபர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. சுப நிகழ்ச்சி ஒன்றின் காரணமாக செலவுகள் ஏற்படும். வீட்டில் குடிநீர், குழாய் போன்றவற்றை சரி செய்ய எதிர்பாராத செலவு நேரிடும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடு மறைய வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். விருச்சிக ராசி நேர்களே, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்னும் சில காலங்களுக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் உள்ளிட்ட மாற்றங்களை பற்றி சிந்திக்க வேண்டாம். உயர் அதிகாரிகளை உங்கள் திறமையால் திருப்திப்படுத்துவீர்கள். உங்கள் பணிகளில் மிக கவனமாக இருங்கள். கூட்டு தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாகவே இருந்து வரும். சொந்த தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் படிப்படியாக முன்னேற்றத்தை காணலாம். கலைஞர்களும் மாணவர்களும் ஓரளவு சுறுசுறுப்பாகவே இயங்கி வருவீர்கள். கலைஞர்கள் பெரும்பாலும் வெளியூர் பயணங்களை தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனை தலை தூக்கினாலும் சிக்கல் நேராமல் பெண்கள் சாமர்த்தியமாக நிர்வகிப்பார்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானம் தேவை. முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். நீதிமன்ற வழக்கு விவகாரங்களிலும் கவனமாக இருங்கள். நெருப்புக்கு அருகிலும் மின் சாதனங்களுக்கு அருகிலும் பணியாற்றுபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு உதிரி வருமானங்கள் வந்து சேரும். தனுசு ராசி நேர்களே, நிதானமும் பொறுமையும் தேவைப்படும் நாள். உங்கள் பணிகளில் வெற்றி பெற நீங்கள் திட்டமிட்டு செயல்படுதல் அவசியம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் முன்னேற்றமான போக்கை காண முடியும். ஓய்வின்றி உழைத்து வாடிக்கையாளர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். கூட்டு தொழில் திருப்தியான லாபத்தை வழங்கும். பெண்களின் நிர்வாகம் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும். பெண்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலம் நிதி சேர்க்கை வரும். கலைஞர்கள் விருந்துகள், விழாக்களில், கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கோபத்தை குறைத்து கொள்வதும் எல்லோரிடமும் இனிமையாய் பேசி வருவதும் பிரச்சனையை தவிர்க்கும். வீடு வாகனங்கள் புதியதாக வாங்க முயற்சி மேற்கொள்வீர்கள். நீண்ட காலம் சந்திக்க நினைத்த ஆன்மீக பெரியோரை சந்திப்பீர்கள். குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்கு வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். மகர ராசி நேர்களே, உத்தியோகஸ்தர்கள் அலுவலக விஷயங்களில் திருப்திகரமான பலன்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை பெண்களை சமாளித்து நிம்மதியை ஏற்படுத்துவார்கள். பெண்கள் மகிழ்ச்சி கொள்ளும் வகையில் தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப நிகழ்ச்சி நடைபெறும். கலைஞர்கள் தொடர்ந்து முயல்வதன் மூலம் சில வாய்ப்புகளை பெறுவீர்கள். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அலைச்சல், கடின உழைப்புகளுக்கு பலன் உண்டு. ஓய்வெடுத்து கொள்வதன் மூலம் உடல் நலத்தை காத்து கொள்ளலாம். மாணவர்களின் படிப்பு ஆர்வம் பலராலும் பாராட்டப்படும். கூட்டு தொழில் வியாபாரம் ஓரளவு லாபகரமாகவே நடைபெறும். தொழிலில் சில சிரமங்களை சந்தித்தாலும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் அவற்றை சமாளிக்கலாம். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர வழியுண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளால் தனவரவு ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெற வாய்ப்பிருக்கிறது. உறவினர் வருகை மகிழ்ச்சிகளை தரும். அவசியமான செலவுகளை மட்டுமே மேற்கொள்ளுங்கள். ஆபரண சேர்க்கையும் உண்டு. கும்பராசி நேர்களே, அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கும். வழக்குகள் சாதகமாகும். வியாபாரம் லாபகரமாகவே இருக்கும் என்றாலும் அதிக அளவில் பொருட்களை கொள்முதல் செய்து இருப்பு வைத்திருப்பதால் வீண் விரயங்கள் உண்டாகும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இருப்பினும் தங்க நகைகளில் பெருமளவு தொகைகளை முடிக்க வைக்க முயலாதீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய பணியை மட்டும் செவ்வனை செய்து வந்தால் போதும். சக ஊழியர்களின் விஷயங்களில் மூக்கை நுழைக்காதீர்கள். கலைஞர்கள் உற்சாகம் அடையும் வகையில் உங்களின் நிலை மாற வழி பிறக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உறவினர்கள் வருகையால் ஆதாயம் கிடைக்கலாம். மகன் அல்லது மகள் வழியில் சிறு மனக்கலக்கம் தோன்றி மறையும். நல்ல தகவல் ஒன்று வந்து சேரக்கூடும்.
பணப்புழக்கத்தில் ஓரளவு திருப்தி காணப்படும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வாகன செலவு உண்டு. மீன ராசி நேர்களே, உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் என்று சொல்வதற்கில்லை. கூடுமானவரை சமயோசிதமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வதால் சிக்கல்களை தவிர்க்கலாம். கலைஞர்கள் சக கலைஞர்களிடம் சுமூகமாக பழகி வருவதன் மூலம் நற்பெயர் பெறுவீர்கள். தொழில் பிரிவினர் கூட்டு தொழிலில் திருப்தி காண முடியாது. கூட்டாளிகளில் ஒருவர் உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடும். சொந்த தொழிலில் சிரமங்கள் இருந்தாலும் முன்னேற்ற போக்கை காண முடியும். மாணவர்கள் ஓரளவு உற்சாகமாகவே காணப்படுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியடைய வழியில்லை. அதே நேரம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் பிரச்சனை ஏதும் இருக்காது. புதிய ஆட்களை வேலையில் சேர்க்கும் பொழுது கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பெண்களின் சாமர்த்தியத்தால் உடனே நிவர்த்தியாகிவிடும். பயணங்களை தள்ளி போடுவதோ அல்லது தவிர்ப்பதோ நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். மனைவி வழி உறவினர்களின் ஒத்துழைப்பு தக்க சமயத்தில் கிடைக்கும். அரசியல் தொடர்புடைய நண்பர்களின் ஒத்துழைப்பால் சில அனுகூலங்கள் ஏற்படக்கூடும். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி. மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாலங்காடு மகாகாளி அம்மன் கோவில். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாகை ஆதிசேஷன் கோவில் சென்று வர சிறப்புகள் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாகை ஆதிசேஷன் கோவில் செல்ல வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்காதேவி கோவில் கதிரமங்கலம். மிதுன ராசி நேர்களில் மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்காதேவி கதிராமங்கலம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் திருக்கொன்னிக்காடு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலங்குடி குரு பகவான் கோவிலில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அடுத்ததாக கடகராசி. கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலங்குடி குரு பகவான் தரிசனம் செய்ய வேண்டும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் குச்சனூர் தேனி மாவட்டத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் திருப்பரங்குன்றம். சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிதம்பரத்தில் உள்ள தில்லை காளியம்மன் கோவிலில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணஞ்சேரி ராகு பகவான் ஆலயம் செல்ல வேண்டும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூவனூர் வாஞ்சியம்மன் கோவில் சென்று வழிபட வேண்டும். கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூவனூர் வாஞ்சியம்மன் கோவில் செல்ல வேண்டும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூரில் உள்ள ராஜதுர்கை கோவிலுக்கு செல்ல வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூர் ராஜதுர்கை கோவில் செல்ல வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூர் ராஜதுர்கை கோவில் செல்ல வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்கள் திருவானைக்காவில் சனீஸ்வரர் கோவில் செல்ல வேண்டும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சோழவந்தான் சனீஸ்வரர் கோவில் செல்ல வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சோழவந்தான் சனீஸ்வரர் ஆலயம் செல்ல வேண்டும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் திருவிடைமருதூர் மூகாம்பிகையை சென்று தரிசனம் செய்ய வாழ்வில் அனைத்து நலன்களும் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல்லடம் அங்காள பரமேஸ்வரி அம்மனை தரிசனம் செய்ய வாழ்வில் அனைத்து மங்களங்கள் உண்டாகும். தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தென்முக கடவுள் துர்காதேவி த
தர்மபுரம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாவலூர், தென்முகக் கடவுள். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாவலூர், தென்முகக் கடவுளை சென்று தரிசனம் செய்ய உங்களின் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள் யாவும் விலகும். மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தென்முகக் கடவுள், துர்கா தேவி அம்மன், தர்மபுரம் கோவில் சென்று வழிபட உங்களின் கோரிக்கைகள் யாவும் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராஜகாளியம்மன், தேதுப்பட்டி அருகிலுள்ள கோவிலில் சென்று வழிபட வேண்டும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பகவான், சனி நாகராஜா, கொடுமுடி, கரூர். இந்த ஆலயத்தில் சென்று வழிபட உங்களின் வாழ்வில் மன நிம்மதியும் மலர்ச்சியும் ஏற்படும். கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி நாகராஜா, கொடுமுடி, கரூர் ஆலயம் சென்று வழிபட வேண்டும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி நாகராஜா, திருச்செங்கோடு கோவில் சென்று வழிபட வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதிசேஷன், சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கோவில் சென்று வழிபட உங்களின் தீராத பிரச்சனைகள் வியாதிகள் யாவும் தீரும். மீனராசி நேயர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதிசேஷன் மற்றும் சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கோவிலில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி, தட்சிணாமூர்த்தி திருவையாறு சென்று வழிபட வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர், ஓமாம்புலியூர் இவ்வாலயங்களுக்கு சென்று அனைத்து ராசி நேயர்களும் வழிபட உங்களின் வாழ்வில் மன நிம்மதியும் மலர்ச்சியும் ஏற்படும்.